இந்த நாளில் கடவுள் நமக்கு தந்திருக்கிற இன்னுமொரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற உங்களுக்கும் நன்றி. வசனத்தை அறிந்து கொள்ள கடவுள் கிருபை அளிப்பாராக. ஓகே, நாங்கள் நேற்றைய நாள் பார்த்தோம் என்றால் ஏபால் தான் செய்த தீமைக்குரிய பலனை தானே அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்ததை பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால் அவள் பார்க்கிறோம் என்றால் பிள்ளை பெறும்போது அவருடைய வேதனையை மிகவும் அதிகப்படுவேன் பெருக பண்ணுவேன் என்று சொன்னதை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். உண்மையிலே பிள்ளையை பெறுறதுக்கு அந்த வேதனை இல்லாமல் சுகத்தோட பிள்ளைகளை வளர்க்குறத கூட இந்த இந்த பாவமான உலகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இதன் கத்தர் கடவுள் நம்மோடு கூட இருந்தால் அது நன்மையாக மாற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த நாளும் கத்தர் அவ்வளவு நல்லவர் என்றதை ருசித்து பார்ப்போம். இன்னும் ஒரு வசனத்தின் மூலமாக பார்ப்போம். ஆதியாகமம் 3:17 வசனத்தை நம்ம பார்ப்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பாருங்க என்றால் மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்காம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பா என்று எழுதியிருக்கிறது. மேலே பாருங்கோ எவ்வளவு ஒரு தீமையான காரியமாக இருக்கிறது. அந்த ஏதேனில் வந்து கடவுள் வந்து மனிதனுக்கு சகல இன்பத்தையும் உண்டாக்கி கொடுத்துட்டு தான் அந்த இன்பத்துக்குள்ளாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு அந்த அந்நியனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் இருவரும் தாங்கள் கடவுளுக்கு விரோதமாக சொன்ன வேலையை செய்யாமல் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன இந்த கனியை புசித்தபடியால் இன்றைக்கு அவருடைய வாழ்வில் முழுக்க வந்து சகல தீமையும் உண்டாயிருக்கிறது. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை நீ எதை எடுத்துக்கொள்ளக்கூடும். இல்லை, ஜீவன் என்றால் சகல நன்மையும், மரணம் என்றால் சகல சரித்திரம், வியாதி, நிறைய பிரச்சனை, சகலதும் அந்த என்னென்ன உலகத்தில் எவ்வளோ கேடான காரியங்கள் உண்டாயிருக்கிறதோ அந்த மரணத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த மரணத்தை அப்புறம் இருக்கு. அப்போ இன்றைக்கு இவர் அந்த வேலையை செய்தபடியாக இன்றைக்கு இவருடைய வாழ்வில் பாருங்க, இன்றைக்கு குடும்ப வாழ்வுக்குள்ளாக இதன் மூலமாகத்தான் பிரச்சனை வருது. இதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பின்னுக்கு நாங்கள் பார்க்க போவேக்க அவர்கள் இந்த மாதிரி அவருடைய வாழ்வை கொண்டு நடத்த ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாதிரி இருக்கிறதுன்றத கூட நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். இப்பொழுது பாருங்க, இது நிமித்தமாக அவனுடைய பூமியில் தான் விதைக்கும் போதும் அவனுடைய அதுக்கு சரியான ஒரு பலனை கொடுக்காது. வேர்வையோடு நீ உன்னுடைய நாட்களை நீ செலுத்த வேண்டியா இருக்கும். வேர்வை நாளில் உன்னுடைய ஆகாரத்தை நீ தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, வேலையை கூட உனக்கு கஷ்டமாக இருக்கும் என்ற ஒரு நிலைமைக்குள்ளே காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஒரு மனிதன் அந்த கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஐக்கியமும் உறவும் அவ்வளோ ஒரு இன்பமும் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு தேவனை விட்டு பிரிகிற ஒரு நிலைமைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் இன்றைக்கு பூமியும் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குதான். உண்மையிலே நிலம் வந்து நாங்கள் அதை விதைத்தாலும் அது முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமென்று இதில் சொல்லப்பட்டிருக்காது. உண்மையில எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் உண்மையில காணக்கூடியமா இருக்கிறது. இப்படி இருந்தும் கடவுள் எவ்வளவு ஒரு அன்பானவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்றதை இதில் காணக்கூடியமா இருக்கிறது. இவர்கள் அத்தி இலைகளை தைத்து கொண்டு தங்களுக்கு அரைச்சைகளை கட்டி கொண்டு இருந்தார்களாம். அந்த அத்தி இலைகள் வந்து அது ரெண்டு நாளில் காய்ந்து போகக்கூடியமா இருக்கிறது. அப்ப கடவுள் அவருக்கு அணிந்திருந்த அந்த அவருடைய மகிமையின் வஸ்திரம், கடவுளால் அந்த நிறைந்த பிரசன்னத்தினால் அந்த ஏதேனில் நிறைந்து போயிருந்தார். அவருடைய மகிமையால் நிறைந்து போயிருந்தார்களாம். உண்மையில அந்த வஸ்திரம் வந்து அது என்றென்றைக்கும் அது பழுதாகாது, என்றென்றைக்கும் அது கரைபடாது. அந்த மகிமையின் வஸ்திரமான அந்த ஒளியை தடைத்து கொண்டிருந்தார்களாம். இவர்கள் பாவம் செய்த பொழுது பிசாசை தனக்கு ஆண்டவனாக்கி கொண்டிருந்த பொழுது அந்த வஸ்திரம் விலகி போனதை காணக்கூடியமாக இருக்கிறது. இப்படி இவர்கள் நிர்வாணியாக இன்றைக்கு இருக்கிற நிலையத்திலும் ஆண்டவர் அவ்வளோ அன்பாக இருக்கிறார். காரணம் அவர்களை கைவிடாமல் அவருக்கு என்ன செய்கிறார் என்ற உடனடியாக அந்தாண்டே ஆதாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் காண்பிக்கிறார், நீ செய்த இந்த பாவத்துக்கு, நீ எனக்கு விரோதமாக செய்த இந்த வேலைக்கு உனக்காக ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டியா இருக்கிறது, உனக்காக ஒரு உயிர் கொல்லப்பட வேண்டியா இருக்கிறது. இதுதான் உனக்கு உன்ன இந்த பாவத்தில இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு மீட்பை காண்பிக்கிறார். அதனுடைய தோலை
இவர்களுக்கு ஆடையாக அணிவிக்கிறார். அந்த ஆண்டு பாருங்க, அந்த ஆடு மறிக்குது, அதனுடைய ரத்தம் சிந்தப்படுது, அது ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். என்னுடைய பாவத்தில் இருந்து உன்னை மீட்கிறாருக்கு இதுதான் நடக்க போதார். இந்த உடையில நாங்கள் அதிகம் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி அவர் பார்க்க பண்றார். பிசாசை பற்றின தலையை நசுக்கு வேணும், உன் ஸ்திரி வேணும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு நான் பகை உண்டாக்குவேன். இப்போ இந்த வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்ப போறான்றதே அதுலேயே முதலாவதுலேயே பேசிட்டார். மனிதனை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த அடையாளத்தை அதாமுக்கு காண்பிக்கிறார். இதன் மூலமாக உனக்காக ஒரு பலியாகி இருக்கிறது, ஆட்டுக்குட்டி பலியாகி தான் அந்த வஸ்திரத்தை அவருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. பாருங்க, கடவுள் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். மனிதனை இந்த நூலில் இந்த நிலைமையிலேயே அவர் கைவிடவில்லை. அவனுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களை விட்டு அவர் செல்லுறார். மனிதன் வந்து தனக்கு தானே தீமையை தெரிந்து கொண்டுள்ளான். அப்போ இவர்களை தோட்டத்தில் இருந்தால் மறுபடியும் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்திருவார்கள் என்று இவர்களை தோட்டத்துக்கு வெளியே விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவர்கள் தாங்களே அதை விதைத்து கொண்டார்கள். இப்படியான சூழ்நிலையில மனிதனுடைய வாழ்க்கையை காணக்கூடியமா இருக்கிறது. ஓகே, நாங்கள் இந்த நாளில் நாங்கள் இதை அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். வருகிற நாட்களில் இவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, இவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், கடவுளை விட்டு பிரிஞ்ச சூழ்நிலையில் அந்த பிள்ளை எப்படி இருக்கு, அந்த குடும்பம் எப்படி இருக்குது, அந்த கடவுளை விட்டு பிரிந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கிறது. மேலே கடவுள் வந்து குடும்பத்தை ஒரு அழகாக சிருஷ்டித்தார். குடும்பம் அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக அது ஒரு அன்பாக இருக்கும்படி கடவுள் சிருஷ்டித்தார். இந்த குடும்பம் வந்து இன்றைக்கு எப்படியான நிலைமையில் இருக்குது, அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் என்ன மாதிரி இருக்குதுன்றது வருநாட்களில் நாங்கள் காணுவோம். எங்களோட கூட இணைந்திருங்கோ. மேலே இந்த நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு கேட்ட வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும்ன்றதை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்கள் வாழ்வடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது அதன்படி மட்டும் எழுதியிருக்கிறது. உண்மையாகவே இதை பார்க்கிற உங்களுடைய நல்வாழ்வுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்க. இன்னும் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறோம். பாய் கத்தருங்களா.